ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு வெயிட் லாஸ் சப்பாத்தி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. நான் அந்த கப்பில் ஒரு 4 கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஓட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பவுடர் பண்ணிப்போம். ஓட்ஸ் வந்து அதே கப்பில் நான் வந்து 1.5 கப் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஓட்ஸ் பிறகு 1 டீஸ்பூன் வந்து சீரகம் போடுறேன். முழுசாக போட்டால் நல்லா இருக்காது, அதனால் ஓட்ஸோடு சேர்த்து நம்ம இதை நல்லா பவுடர் பண்ணிப்போம். ஸோ பவுடர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ ஓட்ஸ் அண்ட் சீரகம் ரெண்டுத்தையும் பவுடராக அரைச்ச பிறகு உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா உங்களுக்கு ஓட்ஸ் ஃப்ளார் வந்து நமக்கு நார்மல் ஃப்ளார் மாதிரி வந்துடும். ரொம்ப கிரைண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து குறக்குறன்னா இருக்கும் அது. ஸோ அதோட டெக்ஸ்சரே அப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபைனாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓட்ஸ் ஃப்ளாரை, சீரகமும் ஓட்ஸும் அரைச்ச அந்த ஃப்ளாரை வந்து நம்ம வீட் ஃப்ளார் கோதுமை மாவோட போட்டு நம்ம நல்ல சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக இதோட சால்ட் போட்டு லைட்டாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம இப்போ பிசைவோம். ஸோ ஃபோக்கில் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா எல்லாம் அந்த சால்ட், ஓட்ஸ் ஃப்ளார், வீட் ஃப்ளார் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு கன்சிஸ்டன்சிக்கு, சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர வச்சுப்போம். இதில் ஒரு சின்ன டிப் சொல்லிடுறேன். நான் எப்போவுமே வந்து எடுத்த உடனே கை யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் ஃபோக் இல்லைனா ஸ்பூன் வச்சு பாதி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மாவு வந்து கையில் ஒட்டாது. ஸோ நல்லா சாஃப்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிப்போம். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தண்ணி அளவுலாம் இதுக்கு எதுவும் எனக்கு தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணி ஊற்றி இப்படி நம்ம சப்பாத்தி கன்சிஸ்டன்சிக்கு நான் வர வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட் 1/2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றி நல்லா சாஃப்டாக நல்லா நீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் நீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது 10 மினிட்ஸ் வந்து நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்க போகிறோம். மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் குறக்குறன்னு அப்படி தான் இருக்கும் நமக்கு ஓட்ஸ் போட்டனால. ஸோ இப்போ அதை நம்ம சப்பாத்தி மாதிரி சூப்பராக நம்ம நகட்டிக்கலாம். ஸோ இதை வீட் ஃப்ளார் பார்த்திங்கன்னா நமக்கு உடம்புக்கு வந்து நமக்கு ஃபைபர் இருக்கிறனால நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் ஓட்ஸ் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது. ஸோ நம்ம கொலஸ்ட்ராலையும் ரெடியூஸ் பண்ணும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸ்டமக் வந்து ரொம்ப நேரம் ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறம் சீரகம் ஏன் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் நிறைய ஃபைபர் இருக்குது, நம்ம மெட்டபாலிசமாக நிறைய நமக்கு பூஸ்ட் பண்ணும். ஸோ அதனால தான் நான் சீரகம் போட்டிருக்கேன். ஸோ இந்த சப்பாத்தியை நம்ம சூப்பராக இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து இதில் கீ வேணும்னா 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கலாம். ஆனால் நான் வந்து ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னொரு ஒரு சின்ன டிப் சொல்லிடுறேன். சப்பாத்தி சுடும் பொழுது எப்போவுமே வந்து தோசைக்கு ஒரு கல் வச்சுக்கோங்க, சப்பாத்திக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஒரே பேனில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தோசை ஒரு சில நேரம் சரியாக வராது. ஸோ இது ஒரு சின்ன டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம சப்பாத்திஸ் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைத்தா நான் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் தயிர், சால்ட், பெப்பர், சீரகத்தூள் மட்டும்தான். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போவுமே சப்பாத்தியோட கொஞ்சம் தயிரும், ஏதாவது ஒரு வெஜிடபிள் சப்ஜி, ஏதாவது ஒரு பருப்பு, அந்த மாதிரி தால் அந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு ப்ரோட்டீன் அண்ட் நியூட்ரிஷன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்டமக்கும் வந்து ஃபில்லிங்காக இருக்கும். இதை வந்து நீங்கள் இதர் லஞ்ச் இல்லைனா நீங்கள் டின்னருக்கு இதை நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நான் வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து ஒரு தனி வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த டிப்ஸோடு நீங்கள் வந்து இந்த ரெசிபி, இந்த சப்பாத்தி ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ வில் லூஸ் அப் டு 4 to 5 kgs இன் அ மந்த். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு புது ரெசிபி வீடியோவில் நம்ம ஃப்ரைடே பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.